வெல்கம் டு ஜிஎம்சி ரெசிபிஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு மூணு, நல்லா மிச்சியில் அடிச்சுக்கணும். இஞ்சி பூண்டு மிச்சியில் அடிச்சுக்கணும். பட்டாணி, தக்காளி, கடுகு வெளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோ, வரமிளகா ரெண்டு, பச்சை மிளகா ரெண்டு எடுத்துக்கோ, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டுக்கணும். அரைச்சிக்கலாம். இது ஒரு பவுடரா அரைச்சிக்கணும். தண்ணி ஊத்தக்கூடாதாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு அடிச்சுக்கோங்க. அடுத்தது தக்காளி மட்டும் தனியாக அடைச்சிக்கோங்க. இதை மூணையும் தனித்தனியாக அடிச்சுக்கோங்க. மூணு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10-15 தக்காளி, 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 12 தக்காளி. இதை மூணையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு இதுக்குள்ள மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ரெண்டு பட்டை போட்டு கடுகு உளுந்தூர்ப்பு போட்டு தாளிச்சு போடணும். என்னென்ன வேணாலும் சேர்க்கலாம், கடலெண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம், நீங்கள் என்ன வேணும் வேணாலும் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு 4 இது எடுத்துக்கிட்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கணும். என்ன கொஸ்டின்? பட்டை போட்டு, பட்டை கிராம்பு, பட்டை மட்டும் போட்டு, எண்ணெய் காயில் கிராம்பு போடாதீங்க, பட்டை மட்டும் போட்டுக்கோங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இருக்கிற மூணு கடுகு இருக்காது. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு போட்டு பச்சை மிளகா ரெண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டையும் போட்டு அந்த பேஸ்ட் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் போட்டு வதக்கலாம். போட்டு வதக்கிங்க. அப்புறம் வந்து பொடி பண்ணணும். உங்களுக்கு பொடி பண்ணணும் பட்டை இதெல்லாம் அதையும் எண்ணெயில் போட்டு அதுவுமே இதில் கொட்டிக்கலாம். கொட்டிக்கலாம். அரைச்சி தக்காளி வச்சுருக்குறது, அரைச்சி தக்காளி வச்சுருந்தோம்னா அந்த மஞ்சள் கலக்கி அதையும் சேர்ந்து போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுனாலும் அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க. நாங்கள் ஊற்றிக்கிறோம் அரை டம்ளர். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை களைஞ்சி இதில் போட்டுக்கணும். அரிசியை களைஞ்சிக்கலாம். இதோட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு எல்லாம் போடணும். நல்லா கொதிக்கணும். கல் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா போட்டுக்கணும். அரிசி போட்டுக்கோங்க. நாங்கள் அரிசி தேவையான தண்ணி ஊற்றி வச்சு மூடி வச்சிருவோம். அரிசி போட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறமா 4 விசில் விட்டு இறக்கிட்டீங்கன்னா சாப்பாடு ரெடி. 6 டம்ளர் தண்ணி வச்சா போதும். மூச்சுக்கு தக்காளி சாத்தோட 6 டம்ளர் தண்ணி வச்சா போதும். இப்பவே டேஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இப்ப கரெக்டா இருக்க, இப்ப எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப வந்து நம்ம ஆஃப் பண்ணி 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா பாக்கலாம். 4 விசில் சொல்லாமல் அது கொல கொலன்னு இருக்கிறதுக்கு 3 விசில் விட்டுக்கோங்க. அதுதான் கரெக்டான சாப்பாடு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது வேணும், இன்னும் கொஞ்சம் அரிசி பறக்க பறக்க வேணும்னா 2 விசில் விட்டுக்கோங்க. விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட தக்காளி சாப்பாடு ரெடி. இப்போ சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி சாப்பாடு ரெடி. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.